அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அது குறித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமான அம்சமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சமையல் எரிவாயு ஊழலுக்கு 300 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசின் நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சமையல் எரிவாயு உருளைக்கு 300 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று புதுச்சேரியின் முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ரங்கசாமி குறிப்பிட்டிருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. முன்னதாக ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஏற்கனவே இந்த பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை வாசிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 300 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் சிலிண்டருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்டிருந்தோம். ரகுமான், வேறு குறிப்பிடத்தக்க முக்கியமான அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? மணிமாறன், அதாவது புதுச்சேரியிலே கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதத்திலே முழுமையான பட்ஜெட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்திருக்கின்றார். அதாவது 11,600 கோடி ரூபாய்க்கான இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கின்றார். மேலும் அதாவது புதுச்சேரியிலே ஏற்கனவே பெட்ரோல் டீசலுக்கான கூடுதலான மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு இதை இழப்பீடு செய்யும் வகையில் மத்திய அரசு 1,250 கோடி ரூபாயை வழங்கியிருப்பதாக பேரவையில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேரவையிலே பல்வேறு நலத்திட்டங்களை அவர் அறிவித்து வந்த நிலையிலே புதுச்சேரியிலே அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ₹300 அரசு மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து புதுச்சேரியிலே பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்து பிறந்த பெண் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தை பிறந்தவுடன் ₹50,000 தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே 18 ஆண்டு காலத்திற்கு நிரந்தர வைப்பு தொகையாக செலுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று புதுச்சேரியிலே அரசு பேருந்தில் பயணிக்கும் அட்டவணையின பெண்கள் அனைவருமே இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் புதுச்சேரியில் சிறப்பு கூறு நிதியாக ₹441 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அதாவது இந்த அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்ல குறிப்பிடக்கூடிய அறிவிப்புகள் முக்கிய அறிவிப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் குடிசை வீடுகளை கல்வீடாக்கும் வகையிலே காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தை மீண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பொது இடங்களிலே பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் இயந்திரங்களை பொருத்தப்படும் என்றும், மேலும் அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார் சாலைகள் அமைப்பதற்கு ஏற்கனவே இது சோதனை முயற்சியாக நடத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து சாலைகளை அமைக்கும் திட்டம் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அதாவது இந்த ஆண்டும் வரி இல்லாத பட்ஜெட்டாகவே முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இதில் குறிப்பிடத்தகுந்த வகையிலே இந்த அதாவது சமையல் எரிவாயு மானியம் ₹300, அதாவது பெண் குழந்தைகளுக்கான 50,000, 18 ஆண்டு கால டெபாசிட் என்ற இந்த இரண்டு திட்டமும் முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ரகுமான்.